வணக்கம், நான் விஜயராகவன், சேனல் A5 தமிழிலிருந்து. நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, விக்ரமாதித்தன் வேதாளம் தொடர்ல இரண்டாவது பதுமையான மதனாபிஷேக வள்ளி பதுமை சொன்ன கதையை நம்ம போன தொடர்ச்சியில பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பண்ற போலாம். விக்ரமாதித்தனும் வேதாளத்தை தேடி சென்றான். ஞானசீலன் தன்னிடம் முன்பு குறிப்பிட்ட முருங்கை மரத்தை அடைந்தான். எனினும் ஞானசீலனின் சூழ்ச்சி சதி திட்டங்கள் விக்ரமாதித்தனுக்கு தெரியாது. முருங்கை மரத்தை அடைந்த விக்ரமாதித்தன் மிகவும் கஷ்டப்பட்டு வேதாளத்தை பிடித்தார். அத்துடன் அதனை தனது முதுகில் கட்டி தூக்கி கொண்டார். இப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம், ஏ மானிடனே, நான் உனக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் நான் உன்னிடம் சில கதைகளை சொல்கிறேன். இறுதியில் அந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு புதிரை போடுவேன். அந்த புதிருக்கு நீ சரியான பதிலை தர வேண்டும். சம்மதமா என்று கேட்டது. விக்ரமாதித்தனும் வேதாளத்தின் மேற்கண்ட நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தான். அக்கணம் முதற்கொண்டு வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்தனின் வலிய தோள்களில் அமர்ந்து ஒரு கதையை சொல்லி முடித்ததும் கதையின் முடிவில் புதிர் ஒன்றை போட்டது. அந்த புதிரை விக்ரமாதித்தன் விடுவித்தான். பின்னர் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ளும். மீண்டும் வேதாளத்தை பிடிக்க விக்ரமாதித்தன் செல்வான். அப்பொழுது வேதாளம் மீண்டும் ஒரு கதையை சொல்லி கதையின் முடிவில் அதற்கான புதிரை போடும். இப்படியாக 23 கதைகள் சொன்னது வேதாளம். அதற்கான புதிரை எளிதாக விடுவித்தான் விக்ரமாதித்தன். கடைசியாக 24வது கதையை சொல்லி முடித்ததும் வேதாளம் புதிர் போட்டது. ஆனால் அறிவில் சிறந்த விக்ரமாதித்தனால் கூட இந்த முறை அந்த கதைக்கான புதிரை விடுவிக்க முடியவில்லை. எனினும் இந்த முறை வேதாளம் அதன் இருப்பிடமான முருங்கை மரத்தை நோக்கி ஓடவில்லை. மாறாக விக்ரமாதித்தனின் வலிய தோள்களிலேயே அமர்ந்திருந்தது. அது கண்டு ஆச்சரியமடைந்தான் விக்ரமாதித்தன். அப்போது வேதாளம் தனது பூர்வ ஜென்ம கதையை சொல்ல தொடங்கியது. மன்னரே, முந்தைய ஜென்மத்தில் நான் செய்த ஒரு சிறு தவறால் பரமசிவனால் சபிக்கப்பட்டேன். அதன் காரணமாக வேதாளமாக மாறினேன். அந்த கதையை அவசியம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கூறுகிறேன், கேள். வாரணாசி என்னும் புண்ணிய கஷேத்திரத்தில் நான் ஒரு அந்தன குலத்தில் பிறந்தேன். வேதங்கள் பல கற்றேன். வாரணாசியில் ஒரு சிவ ஆலயத்தில் பிரதான வேத பண்டிதனாக திகழ்ந்தேன். ஈசனுக்கு நாள்தோறும் வேலை தவறாமல் பூஜைகள் பல செய்து வந்தேன். அதன் இந்த திருத்தலத்தில் ஈசன் தேவி பார்வதியுடன் பௌர்ணமி தினத்தின் இரவில் ஆனந்த தாண்டவம் ஆடுவதுமாக ஐதீகம். அதனால் அன்றைய தினத்தில் மட்டும் கோவில் கதவுகள் சீக்கிரமாக சாற்றப்பட்டுவிடும். கோயிலை சுற்றி கூட யாரும் வர அனுமதிக்க மாட்டார்கள். இது பல காலங்களாக நடந்து வந்தது. இப்படி இருக்கும் சமயத்தில் தான் ஒரு முறை ஈசனின் அந்த திருநடனத்தை கண்ணார காண வேண்டும் என்ற விபரீதமான ஆசை என் மனதில் தோன்றியது. எனினும் அப்பொழுது எனக்கு அந்த ஆசை விபரீதமானது என்று ஏனோ தோணவில்லை. அன்றைய தினம் பௌர்ணமி. பிரதான வேத பண்டிதனாக பலகாலம் அந்த கோவிலில் நான் பணியாற்றி வந்ததால் அந்த கோயிலின் அனைத்து ரகசிய வழிகளும் எனக்கு தெரியும். கோயிலின் கதவுகளை வெளியில் சாற்றிவிட்டு போவது போல பாவனை செய்துவிட்டு ரகச வழியின் வழியாக யாருக்கும் தெரியாமல் கோவிலுக்குள் சென்று மறைந்து கொண்டேன். வெகு நேரம் கோவிலுக்குள் சிவசன்னதியின் பின்னால் மறைந்திருந்தேன். திடீரென்று 1000 சூரியர்கள் ஒரே நேரத்தில் உதித்து விட்டதோ என்று நினைக்கும்படியான ஒரு பிரகாசம். அடுத்த நிமிடம் தாளங்கள் மற்றும் சலங்கைகள் சப்தம் கேட்டது. ஆம், அது ஈசன் தான் உமையவளுடன் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதை நான் கண்ணார கண்டேன். பார்க்க பார்க்க திகட்டாத காட்சி. கரம் கூப்பி ஈசனை வணங்கினேன். ஈசனோ நான் உள்ளே திருட்டுத்தனமாக மறைந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டார். அதனால் கோபம் கொண்டார். அவர் கொடுத்த சாபத்தினால்தான் நான் வேதாளமாக மாறினேன். அந்த முருங்கை மரத்திலேயே கட்டுண்டேன். அப்போது ஈசனிடம் சாப விமோசனம் கேட்டு மன்றாடினேன். விக்ரமாதித்தன் என்ற வீரதீர அரசன் உன்னை வந்து விடுவிக்கும் வரை நீ இந்த முருங்கை மரத்திலேயே கட்டுண்டு கிடப்பாய். அவன் உன்னை விடுவித்த பின் அவனுக்கு சில காலம் சேவைகள் செய்துவிட்டு பின் முக்தியை அடைவார் என்றார் ஈசன். அந்த விக்ரமாதித்தனை நான் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது என்று ஈசனிடம் கேட்டேன். 23 கதைகளுக்கு புதிர் விடுவித்து விட்டு 24வது கதைக்கு புதிர் விடுவிக்க முடியாமல் நிற்பவன் விக்ரமாதித்தன் என்று புரிந்து கொள் என்று பரமசிவன் அப்பொழுது எனக்கு அருளினார். அதன்படி இப்பொழுது நடந்து விட்டது என்றது வேதாளம். வேதாளத்தின் கதையை கேட்ட விக்ரமாதித்தன்
அதன் மீது அன்பு கொண்டான். எனினும் ஞானசீலனுக்கு அவன் அளித்த வாக்கை நிறைவேற்ற அந்த வேதாளத்தை கட்டி தூக்கியபடி வேள்வி நடந்து கொண்டிருந்த இடம் நோக்கி சென்றான். அப்போது வேதாளம் விக்ரமாதித்யனிடம், மகாராஜனே, தாங்கள் எந்த சன்னியாசியை மகான் என்று நினைத்துக் கொண்டுள்ளீர்களோ அவன் பெயர் ஞானசீலன், மகா அயோக்கியன், சதிகாரன், உங்களை கொன்றுவிட்டு என்னை அடிமையாக்க திட்டம் தீட்டி உள்ளான். அவனை தாங்கள் நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தது. வேதாளத்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்தன் திடுக்கிட்டார். அத்துடன் முழு விவரத்தையும் உள்ளது உள்ளபடி மறைக்காமல் கூறுமாறு வேதாளத்திடம் வேண்டினான். அப்போது வேதாளம் கூறத் தொடங்கியது. அரசர்களில் சிறந்தவனே, விஷயம் யாதெனில், என்னுடன் நீ அங்கு போனதும் உம்மை பலியிட கருதியுள்ளான் அந்த ஞானசீலன். இதற்கு முன் அவன் 999 அரசர்களின் தலைகளை கொய்து வேள்வி தீயிலே போட்டு உள்ளான். உமது தலையை கொய்து போட்டதும் அவனது வேள்வி முழுமை பெறும். உடனே காலை அவன் கண்முன் தோன்றி வேண்டிய வரத்தை அவனுக்கு கொடுப்பாள். ஆகவே உம்மை அவன் கொல்லும் முன் நீர் அவனுடைய தலையை கொய்து வேள்வி தீயில் போட்டுவிடு. அப்படி நீ செய்வது தவறாகாது. ஒரு கெட்டவனை கொன்ற புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அத்துடன் காளி தேவியும் உனக்கு முன்னால் தோன்றி வரங்கள் பல அளிப்பாள் என்று கூறி முடித்தது. எனினில் ஞானசீலன் தந்திரமாக பலி கொடுப்பது எப்படி, அதற்கு ஒரு வழியை சொல் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். என்னை பிடித்துக் கொண்டு அங்கு நீ போனதும் ஞானசீலன் உம்மை குளித்து விட்டு வந்து காளியின் முன் தரையில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கும்படி கூறுவான். அப்பொழுது எப்படி வணங்க வேண்டும் என்பதை அவனையே செய்து காட்டுமாறு நீர் சொல்ல வேண்டும். அவன் உடனே அவ்வாறு செய்யும் சமயத்தில் அவனது தலையை குயிது வேல்வித்தியில் போட்டுவிடு என்று ஒரு அற்புத வழியை கூறியது வேதாளம். வேதாளம் கூறிய இந்த வார்த்தைகளை நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டான் விக்ரமாதித்தன். பிறகு ஞானசீலனின் இருப்பிடம் அடைந்தான். அங்கு கடும் வேல்வித்தி வளர்த்து ஞானசீலன் காளியை பூஜித்து வந்தான். அப்பொழுது வேதாளம் தோளில் சுமந்தபடி உள்ளே நுழைந்தார் விக்ரமாதித்தன். அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் ஞானசீலன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டான். பிறகு ஞானசீலன் விக்ரமாதித்தனை குளித்து விட்டு காளியை வணங்கும்படி கேட்டுக்கொண்டான். விக்ரமாதித்தனும் அவ்வாறே குளித்து விட்டு மீண்டும் ஞானசீலனிடம் இருப்பிடம் அடைந்தார். விக்ரமாதித்யா, ஏன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாய்? காளியை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கு என்றான் ஞானசீலன். எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை, நீயே அதனை செய்து காட்டு என்றான் விக்ரமாதித்தர். ஞானசீலனும் அவ்வாறே தரையில் விழுந்து வணங்கினான். அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்தர். ஞானசீலன் அவ்வாறு தரையில் விழுந்து வணங்கி கொண்டிருக்கும் போதே தனது வாளை உருவினான். ஞானசீலனின் தலையை குய்து வேள்வித்தியில் போட்டான். அடுத்த நிமிடம் காளி அவன் கண்முன் தோன்றி, மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான். ஆனால் விக்ரமாதித்தனும் தனக்காக எதுவும் கேட்காமல் சுயநலமின்றி அங்கே வெட்டப்பட்ட அரசர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழ வேண்டும், அதற்கு அருள் புரிய வேண்டும் என்றார். அது கேட்ட காளி உவகை கொண்டார். விக்ரமாதித்தனை பல வகையில் ஆசீர்வதித்தார். அத்துடன் பறக்கும் ஒரு மந்திர கம்பளத்தையும் மந்திர வாளையும் நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கும் வரத்தை விக்ரமாதித்தனுக்கு அளித்தார். இப்படியாக வீரதீர செயல்கள் செய்த எங்கள் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்த அந்த சிம்மாசனத்தில் உம்மால் அமர்ந்து ஆட்சி செய்ய இயலுமா என்று கேட்டது மதனாபிஷேக வள்ளி பதுமை. ஏன் முடியாது, நானும் கூட யாருக்கும் சளைத்தவன் அல்ல என்று கூறிய போஜராஜன் மூன்றாவது படியில் கால் வைத்தார். அப்பொழுது மூன்றாவது படியில் இருந்த கோமலவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து எக்காலம் கொட்டி சிரித்தது. காரணத்தை கேட்டான் போஜராஜன். அதற்கு கோமலவல்லி பதுமை, எங்கள் அரசர் மீன் வயிற்றில் சென்ற பாலகனை மீட்டு வந்த கதையை பற்றி நீ அறிந்தால் இவ்வாறெல்லாம் பேச மாட்டாய் என்றது. அது என்ன கதை என்று கேட்டான் போஜராஜன். சொல்கிறேன் கேள் என்று கூறி கோமலவல்லி பதுமை விக்ரமாதித்தனின் கதையை தொடர்ந்து சொல்ல துவங்கியது. இதுவரைக்கும் நாம பார்த்தது விக்ரமாதித்தன் வேதாளத்தோட மதனாபிஷேக வள்ளி பொதுவை சொன்ன கதையை தான் நம்ம இந்த பதிவில் நான் பார்த்துருக்கோம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.